ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல்செக் சேனல். நம்மளோட வேல்செக் சேனலில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்இடி டிவி, கம்ப்யூட்டர் சம்மந்தமான வீடியோக்கள், டெக்னிக்கலான வீடியோக்கள் நிறையா பார்த்துருக்கோம். பட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வீடியோக்குள்ளே வரவங்க எல்லாமே இந்த 400,000 வீடு கட்டுறதுக்கு, பட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தொழிலாளர் நலவாரியம். ஆக்சுவலாக நிறையா பேர் நலவாரியட்டேன்னு எல்லா கிராமம் சிட்டி எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த நலவாரியத்திலிருந்து தான் இந்த ஒரு 400,000 வந்து கட்டுமான தொழிலாளர்கள் வந்து கட்டுமான தொழிலாளர்களுக்கு ஒரு இலவசமாக, ஆக்சுவலாக அவங்க ஆல்ரெடி வீடு ஒரு வேலை இல்லாமல் இருந்தாலும் சரி, இல்லை இடம் இல்லாமல் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு முற்றிலும் இலவசமாக, இது வந்து லோனோ அந்த மாதிரி கிடையாது, ஒரு 400,000 ரூபா வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த ஒரு 400,000 யார் யாருக்கு தகுதி அப்படின்றத பற்றி ஒரு ப்ரீஃபான வீடியோ தான். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுமான தொழிலாளர் யார் யார், ஏன்னா கட்டுமானத்தில் வெறும் கொத்தனார் சித்தாள் மட்டும்தான் கட்டுமானம், மற்றவங்களாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க. பட் இந்த கட்டுமான தொழிலில் கிட்டத்தட்ட 38 வகையான தொழிலாளர்கள் வந்து அடங்குவாங்க. அது யார் யாருன்றதை கண்டிப்பாக ஒரு தெளிவாக சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இது இந்த ஒரு நலவாரிய அட்டை பதிகிறதுனால உங்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் முழுசாகவே சொல்ல போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ஏன்னா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும். பட் இந்த ஒரு வீடியோ வந்து நார்மலாக இந்த ஐடி பீப்புள்ஸு ப்ளஸ் இஎஸ்ஐ பிஎஃப் இந்த மாதிரி வாங்குறவங்களுக்கு தவிர மற்ற எல்லாத்துக்குமே ரொம்ப உபயோகமாக இருக்கும். அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்க யாருக்குனாலும் இந்த ஒரு வீடியோவை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த நலவாரியத்தை பதியறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் அரசே வந்து நிறைய முகாம்கள் அந்த மாதிரி நடத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க இசேவை மையங்கள், இந்த ஒரு மையங்களில் வந்து கண்டிப்பாக இதுக்கான பதிவுகள்லாம் கண்டிப்பாக பண்ணித்தராங்க. அப்படி இல்லை இது சம்மந்தமான பதிவுகள் சம்மந்தமான விவரங்கள் வேணும்னா கண்டிப்பாக கீழே என்னோடய ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், இது சம்மந்தமான கேள்விகள் தாராளமாக கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மதுரையில் நம்மளோட ஒரு 3 சென்டர்ஸ் இருக்குது, சப்போஸ் அங்கே பதியணுனாலும் நீங்கள் பதியலாம். எங்களுக்கு நியரஸ்ட்டாக வந்து எங்கள் 5 சென்டர்ஸ் இருக்குது, 5 சென்டரில் எங்கே வேணாலும் பதியலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் பழங்கானத்தம் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் மெயின்லேயே ஒரு ஆஃபீஸ் இருக்குது, ப்ளஸ் ஜிஆர்டி ஹோட்டல் பக்கத்தில் அபிநெட் கஃபேன்னு இருக்குது, இன்னொன்று பசும்பொன் நகரில் கிரியேட்டிவ் இசேவைன்னு இருக்குது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஐபிஎல் டெக்னாலஜிஸ்னு நம்மளோட கூடல் நகரில் இருக்குது, இன்னொன்று எஸ்ஆர்கே அப்படின்னு வந்து நம்மளோட மாடக்குளம் ரோட்டில் இருக்குது. இந்த மாதிரி 5 இடங்களில் இது சம்மந்தமான பதிவுகள் ப்ளஸ் பதிவுகிறது மட்டும் இல்லை, ஏன்னா இது பதிகிறது நிறைய இடங்களாக பதிஞ்சுறாங்க. பதிவுக்கு அப்புறம் உங்களுக்கான நலத்திட்ட உதவிகள், இதில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு நலத்திட்ட உதவிகள் இருக்குது. சாதாரண ஒரு ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து படித்து உங்களோட குழந்தைய கல்யாணம் ஆகி அவங்க மகப்பேர்லேருந்து எல்லா விதமான இதுக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து நிறைய உங்களுக்கு சலுகைகள் வழங்குறாங்க. இதில் வந்து 2 இருக்குது, ஒன்று வந்து கட்டுமான தொழிலாளர்கள், இப்போ வந்து இன்னொன்று அமைப்பு சாரா தொழிலாளர் சங்கம்னு இருக்குது. இப்போ நம்ம கட்டுமான தொழிலாளர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். சப்போஸ் அமைப்பு சாரா தொழிலாளர்களை பற்றி பார்க்கணும்னா கண்டிப்பாக அடுத்த ஒரு வீடியோ போட போகிறோம். அமைப்பு சாரால தான் யார் யார் வருவாங்க அப்படின்னு சொல்ல போகிறோம். இந்த ஒரு கட்டுமான தொழிலில் யார் யாரெல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்ன்றதை ஜஸ்ட்டு நான் ஃபுல்லாக சொல்கிறேன். இந்த கட்டுமான தொழிலில் பற்றி பார்த்திங்கன்னா யார் யார் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 38 விதமானவங்க வந்து கட்டுமான தொழில் அடங்குவாங்க. அதில் முதல் பார்த்தீங்கன்னா கல் உடைப்பவர். பார்த்தீங்கன்னா நிறையா பேர் பார்த்துருப்பீங்க அந்த கிராமத்தில், ப்ளஸ் இந்த குவாரி அந்த மாதிரிலாம் கல் உடைப்பாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இந்த தொழில் அடங்குவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கல் வெட்டுபவர், அதாவது கல் உடைப்பவர் இல்லை கல் வெட்டுபவர் ரெண்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கல் பொடி செய்பவர். இது பார்த்தீங்கன்னா இந்த 3 கேட்டகரியுமே ஒரே கேட்டகரியில் சொல்கிறாங்க, கல் உடைப்பவர் அல்லது கல் வெட்டுபவர் அல்லது கல் பொடி செய்பவர், இது 3 ஒரே கேட்டகரியில் வருவாங்க. இவங்க வந்து கட்டுமான தொழிலில் தொழிலாளர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொத்தனார், இந்த கொத்தனான்றது உங்களுக்கு எல்லாமே தெரியும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செங்கல் அடுக்குபவர். இப்போ நார்மலாக செங்கல் சூழலை வேலை பார்ப்பாங்க, அங்கே ஒரு உள்ளிப்பார் செங்கல் அடுக்கு மட்டும் செய்வாங்க, அவங்களும் இந்த தொழிலாக வருவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தச்சர், அதுக்கடுத்து பெயிண்டர் மற்றும் வார்னிஷ் பூசுவோர். இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா கொத்தனாருக்கும் நம்ம பெயிண்டருக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் சொல்லுவோம். பட் ஆனால் இந்த கட்டுமான தொழில் ஒரு வீடு கட்டுறதுக்கு யாரெல்லாம் வந்து யூஸ் ஆகிறவங்களோ அவங்க எல்லாமே, இந்த தச்சர் அப்படின்றது அநேகமாக நம்ம ஆசாரி அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறேன், அவங்க தான் தச்சர்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பெயிண்டர் மற்றும் வார்னிஷ் பூசுபவர், அடுத்து ஃபிட்டர் மற்றும் கம்பி வளைப்பவர், கார்பண்டர்னு சொல்லுவோம்ல, இப்போ நான் ஃபிட்டர்னாலும் சரி ப்ளஸ் கார்பண்டர்னாலும் சரி இவங்களுமே இந்த இதில் அடங்குவாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சாலை குழாய் பதிப்பு பணி, ப்ளம்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து குழாய் போகிறவங்களும் சரி இல்லை நம்ம ரோட்டில் வந்து அந்த பதிக்கிறவங்க இது அவங்களும் இந்த ஒரு அமைப்பு கீழே வருவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரீஷியன், நார்மலாக சொல்லுவாங்க நீ அந்த கட்டணம் கட்டுறதுக்கு கட்டுமான தொழிலுக்கு எலக்ட்ரீஷியன் என்ன இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் அந்த ஒரு எலக்ட்ரீஷியனும் இந்த ஒரு கட்டுமான தொழிலால் தான் சேருவாங்க. இந்த கட்டுமான தொழிலாளிக்கு என்னென்ன வந்து உதவிகள்லாம் இருக்கோ அது எல்லாமே இந்த எலக்ட்ரீஷியனுக்கு சேரும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்,
இப்போ வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஒரு டிவி ரிப்பேர் பண்ணுறதா இருக்கட்டும், ஏசி ரிப்பேர் பண்ணுறதா இருக்கட்டும், ப்ளஸ்ஸு வீட்டில் இருக்க மிக்சி கிரைண்டர் இந்த மாதிரி எல்லாமே பண்ணுறவங்க எல்லாமே இந்த மெக்கானிக்கெலாம் செய்வாங்க. அவங்களுமே இந்த கட்டுமானத்துலாம் செய்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெல்டர், இப்போ நிறையா வெல்டிங் பண்ணுறவங்க வச்சுருக்கவங்க. அதுக்கடுத்து வேணால் கிணறு தோண்டுபவர், இப்போ இதெல்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக இல்லை இன்னும், ஆனால் சில கிராமத்தில் இன்னுமே கிணறுலாம் தோண்டிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி கிணறு தோன்றுபவங்களுமே இந்த கட்டுமானத்துலாம் வருவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தலைமை கூலியாளி பெரியாள்னு சொல்லுவாங்க. இந்த பெரியாள்ன்றது நம்ம இந்த நம்ம சித்தாள் பெரியாள் சொல்லலாம், அந்த மாதிரி தலைமை கூலியாளி அது சொல்கிறாங்க. அதுக்கடுத்து கூலியாள் சித்தாள். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜல்லி தெளிப்பவர் மற்றும் கலப்பவர், அதாவது மிக்சர் மேன் சொல்லுவோம். இப்போ நார்மலாக ஒரு காங்கிரீட் போடுறப்ப தெரியும் உங்களுக்கு, பெரிய அந்த ஒரு சூலாம் போட்டுக்கிட்டு அந்த இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுவாங்க, அதுக்கு பேர் மிக்சர் மேன் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மரம் அல்லது கல் கட்டுபவர், இது சொல்லியிருக்காங்க. மரம் அல்லது கல் கட்டுபவர் இவரும் வந்து இந்த இதெல்லாம் வராங்க. அதுக்கடுத்து கிணற்றில் தூர் எடுப்பவர், நீங்கள் கிணற்று சம்மந்தமானதுலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கருமான் சம்மட்டியால், இப்போ நீங்கள் நிறையா அந்த கல் உடைக்கிறதுக்கெலாம் அந்த சம்மட்டியால்னு சொல்லுவோம், அவங்களும் இதெல்லாம் வராங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கூரை வேய்பவர், கூரையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கிராமங்கள்லாம் என்ன வேய்ஞ்சிக்கிட்டு தான் இருக்காங்க, அந்த கூரை வேய்பவர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேஸ்திரி, இப்போ பார்த்திங்கன்னா கட்டுமான தொழிலில் நார்மலாக வந்து இந்த உடல் எழுப்பு செய்கிறவங்க மட்டும்தான் நினைப்போம், பட் அப்படி இல்லை, அதுக்கு வந்து நம்ம சூப்பர்வைசர்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த ஒரு சூப்பர்வைசரும் இந்த ஒரு கட்டுமான தொழில் தான் வருவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கருமான் கொல்லன், இந்த கொல்லன் அப்படின்றது ஆல்ரெடி நமக்கு தெரியும், இந்த பற்றை அந்த மாதிரில இந்த நம்ம இரும்பலாம் வளைச்சி உளி இதெல்லாம் அடிப்பாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி தான் கொல்லான்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மரம் அறுப்பவர், நீங்கள் இந்த ஆசாரியில் மரம் அறுப்பவர் இருக்காங்க, அவங்களும் இதெல்லாம் வராங்க. அதுக்கடுத்து சந்துகளில் அடைத்து நீர் உட்போகாமல் செய்வர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக அந்த கார்பரேஷனில் செய்வாங்க, சந்துகளில் வந்து அடைச்சி நீர் போகாமல் அந்த அவங்களும் இதே கேட்டகரியில் வருவாங்க. அதுக்கடுத்து காங்கிரீட் கலப்பவர், ஆல்ரெடி மிக்சர் மேனை கொடுத்துருக்காங்க, திருப்பி இங்கே காங்கிரீட் கலப்பவர் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பம்ப் ஆப்ரேட்டர், அதுக்கடுத்து மிக்சர் டிரைவர், இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக அந்த காங்கிரீட் ஓடுறப்போ ஒரு சும்மா டிரைவர் மாதிரி வச்சுருப்போம் அந்த டிரைவர், ப்ளஸ் ரோலர் டிரைவர். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கனரக இயந்திரங்கள் பாலம் கட்டும் பணி பொறியியல் நிறுவனங்களில் நிர்மணிக்கும் பணி செய்யும் கலாசி அல்லது கூலியார், இப்போ பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்கிறோம் இந்த பெரிய பெரிய பில்டிங் அந்த மாதிரி கட்டுறவங்களுக்கும் அதில் இருக்க கூலியாலும் இதில் வருவாங்க. அதுக்கடுத்து காவலாளி, இப்போ நம்ம நிறையா வந்து பார்த்திங்கன்னா கட்டுமானத்தில் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மேஸ்திரி அந்த மாதிரி சொல்லுவோம், பட் காவலாளின்றது ஒரு இதுக்கான வாட்ச்மேன், ஒரு கட்டணம் கட்டுறாங்கன்னா அங்கே ஒரு வாட்ச்மேன் கிட்டத்தட்ட வருஷ கணக்கில் இருப்பாங்க, ப்ளஸ் கட்டணம் கட்டி முடிச்சிருப்பாங்க, அந்த ஒரு காவலாளியுமே ஒரு கட்டுமான தொழிலாளர் தான் அப்படின்ற சொல்கிறாங்க. மேசை பாலி செய்பவர், ஆக்சுவலாக இது ஒரு ஆசாரி, அதை வந்து மேசை பாலி செய்வர் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சுரங்க வழி தோண்டுபவர், இப்போ இந்த பள்ளம் தோன்றவங்க அந்த மாதிரி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சலவைக்கல் தொழில் செய்பவர், அதுக்கடுத்து சாலை சலவைக்கல் நம்ம அது தெரியும் நீங்கள் என்னென்னா அந்த மொசக்ஸு ப்ளஸ் அந்த கிரானைட் இந்த மாதிரி சம்மந்தமான தொழில் செய்வாங்க. அதுக்கடுத்து சாலை செப்பனி, இப்போ ரோடு ரோடெல்லாம் க்ளீன் பண்ணாங்க ரோடு போடுறாங்களா அவங்க. அதுக்கடுத்து மண் வேலை செய்பவர், இப்போ நீங்கள் ஆல்ரெடி நம்ம தெரிஞ்சிருக்கோம் செங்கல் சூளை இதெல்லாம் அந்த மண் வேலை செய்வாங்க, அவங்களும் இதெல்லாம் வராங்க. அதுக்கடுத்து சுண்ணாம்பு பதப்படுத்துவோர், கடல் அரிப்பு தடுப்பு பணியில் ஈடுபடுத்தும் வேலையால், இப்போ நிறையா அந்த கடல் அரிப்புலாம் தடுக்கிறதுக்கு நிறைய வேலை செய்வாங்களா அவங்களும் இந்த இதெல்லாம் வராங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பந்தல் கட்டும் தொழிலாளர்கள், நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா பந்தல் போடுறவங்களும் இந்த ஒரு இதில் வராங்க ஸ்கீம்ஸில். அதுக்கடுத்து தொழிற்சாலை சட்டத்தின் கீழ் வராத செங்கல் சூளை தொழிலாளர்கள், அதுக்கடுத்து எல்லா விதமான கட்டுமான பணிகளையும் மற்றும் அணை பாலம் சாலை போன்றவற்றின் பராமரிப்பு பணிகளையும் செய்யும் தொழிலாளர்கள். பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஒரு கட்டடம் சம்பந்தமான எந்த ஒரு வேலை செஞ்சாலுமே இந்த கட்டுமான தொழில் தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 38 வகையான தொழிலாளர்கள் வந்து என்னென்னலாம், சப்போஸ் உங்களுக்கு இந்த ஒரு நலவாரிய அட்டை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு என்னென்னலாம் பயன் இருக்குது, உங்களோட வாரிசுகளுக்கு என்னென்னலாம் பயன் இருக்குது அப்படின்னு ஜஸ்ட் சொல்கிறேன். ஸோ கேட்டுங்க, சப்போஸ் தெரியாதவங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் சொல்லுங்கள். உங்கள் கிராமத்தில் நிறையா பேர் இந்த ஒரு அட்டை வாங்காமல் இருப்பாங்க. இந்த அட்டை மட்டும் வாங்குறது மட்டும் இல்லாமல் அந்த அட்டையை வந்து 5 வருடத்திற்கு ஒரு முறை புதுப்பிச்சு வந்துருந்தீங்கன்னா உங்களோட 60வது வயசுலேருந்து எல்லாத்துக்கும் வந்து மாதம் 1000 ரூபா, இப்போ மாதம் 1000 ரூபான்றாங்க, கண்டிப்பாக இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷத்தில் சப்போஸ் இந்த ஒரு அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். எல்லாத்துக்குமே அந்த 1000 ரூபான்றது பென்ஷன் இருக்குது. இது வந்து ஒரு சட்டமாக இயற்றப்பட்டது. இது எப்பயுமே திடீர்னு வந்து இப்போ இந்த இப்போ ஒரு ஆட்சி இருக்குது அடுத்த ஆட்சியில் அதை மாற்றுவாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது. எந்த ஆட்சிகள் வந்தாலும் இது வந்து ஒரு சட்டமாகவே இருக்குது. அதனால் எந்த ஒரு இதில் இருக்க திட்டங்கள் எதுவுமே மாறுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால் இந்த ஒரு இதில் சேர்ந்துக்கிட்டிங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறத ஜஸ்ட் சொல்கிறேன், கேட்டுங்க. வாரிய உறுப்பினர் பணியின் போது விபத்தில் இறந்தால் அந்த குடும்பத்திற்கு 500,000. ஆக்சுவலாக நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணுறீங்க, இப்போ கட்டணம் கட்டுறது இந்த மாதிரி சம்மந்த வேலைகள் பார்க்குறீங்க, வேலையின் போது நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது
ஸோ இப்போ ஒரு ஆக்சிடென்டலாக இறந்தீங்க அப்படின்னா அரசு வந்து உங்களோட வாரிசுதாரருக்கு 5 லட்சம் ரூபாய் வந்து பணம் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வாரிய உறுப்பினர் விபத்தில் இறந்தால் அந்த உறுப்பினருக்கு 2 லட்சம். ஆக்சுவலாக வந்து வாரிய உறுப்பினர் அந்த குடும்பத்துக்கு வந்து 2 லட்சம் கொடுக்குறாங்க. இதில் வந்து வாரிய உறுப்பினர் பணியின் போது, ஆக்சுவலாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது, ஒரு கட்டட தொழிலானா ஒரு கட்டடம் கட்டி இருக்கும்போது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அந்த மாதிரினா 5 லட்சம் கொடுக்குறாங்க. இந்த கட்டடம் கட்டுறவங்க சப்போஸ் பயணத்தின் போது, இப்போ ஒரு ட்ராவல் பண்ணுறீங்க, ட்ராவல் பண்ணுறப்போ ஏதோ ஆக்சிடென்டல் ஆகிடுச்சு அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 2 லட்சம் ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வாரிய உறுப்பினர் இயற்கையாக, இப்போ நார்மலாகவே கண்டிப்பாக இறப்புன்றது எல்லாத்துக்கும் ஒரு நாள் இருக்கும், அந்த ஒரு இயற்கை மரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் நம்மளோட வாரிசுதாரர்கள் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விபத்தில் ஊனமுற்றால் ஊனத்தின் தன்மைக்கு ஏற்ப 2 லட்சம் வரை, இப்போ சப்போஸ் ஆக்சிடென்ட்லாம் உதயாச்சும் கை கால் அந்த மாதிரி ஆச்சுதானா ஒரு 2 லேக்ஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க. உறுப்பினரின் பிள்ளைகள் 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை படிக்க இருபாலருக்கும், ஆண்கள் பெண்கள் இது ரெண்டு பேருக்குமே கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து ஒரு 6th லேருந்து 9th படிக்கிற வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப்பாக 1000 ரூபா கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உறுப்பினரின் பெண் பிள்ளைகள் 10ஆம் வகுப்பு படிக்க தேர்ச்சி பெற்றால், படிச்சிருந்தாலும் சரி இல்லை பாஸ் ஆகிருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து 2400 ரூபாய் கொடுக்குறாங்க. ப்ளஸ் வந்து உறுப்பினர் பெண் பிள்ளைகள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றால், இது ரெண்டுக்குமே கொடுக்குறாங்க. படிக்கிறப்போயும் ஒரு 2400 ரூபாய் படித்து முடிச்ச பின்னர் 2400 ரூபாய் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து உறுப்பினரின் பெண் பிள்ளைகள் 11ஆம் வகுப்பு படிக்க, 11th படிக்கிறதுக்கு வந்து 3000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து உறுப்பினரின் பெண் பிள்ளைகள் 12ஆம் வகுப்பு தேறினால், இப்போ 11th 3000 ரூபா ப்ளஸ் 2 3000 ரூபா கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க ப்ளஸ் 2 பாஸ் ஆகிட்டாங்கன்னா அதுக்கு வந்து ஒரு 3000 ரூபா உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஐடிஐ பாலிடெக்னிக் போன்ற தொழிற்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு நிதி உதவியாக வருடம் வந்து 3000 ரூபா கொடுக்குறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஐ படிக்கிறாங்க இல்லை காலேஜ் பாலிடெக்னிக் இந்த மாதிரி படிக்கிறவங்களுக்கு 3000 ரூபா கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து விடுதியில் தங்கி படித்தால் நிதி உதவி, அதுக்கடுத்து கல்லூரியில் பிஏ பிஎஸ்சி பிகாம் போன்ற பட்டப்படிப்பிற்கு ஆண்டிற்கு நிதி உதவி, டிகிரிஸ் படிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 4000 ரூபாய். இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு கவர்மெண்ட் காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1000, 1500, 2000 அந்த மாதிரி ஃபீஸ் இருக்கும், அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரு 4000 ரூபா வரைக்கும் இந்த உதவி கொடுக்குறாங்க. விடுதியில் தங்கி படித்தால் நிதி உதவி 5000 ரூபாய். இப்போ சப்போஸ் இந்த பிகாம் பிஎஸ்சி இது எல்லாமே டே ஸ்காலராக இல்லாமல் ஒரு ஹாஸ்டலில் தங்கி படித்தாங்கன்னா ஒரு 5000 ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து சட்டம் இன்ஜினியரிங் மருத்துவம் போன்ற பட்டம் பயிலும் மாணவர்களுக்கு ஆண்டிற்கு நிதி உதவி 4000 ரூபாய். அடுத்து அவங்களுமே விடுதியில் தங்கி படித்தால், இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6000 ரூபாய் கொடுக்குறாங்க. என்னென்னா லா அண்ட் மெடிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி காலேஜஸ் படிக்கிறவங்களுக்கு ஹாஸ்டலில் தங்கி படித்தாங்கன்னா ஒரு 6000 ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க. ப்ளஸ் வந்து விடுதியில் தங்கி படித்தால் அவங்களுக்கு வந்து 8000 ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க. வாரிய உறுப்பினர் மற்றும் பிள்ளைகள் திருமணத்திற்கு ஆண் பெண் இருபாலருக்கும், இப்போ நீங்கள் வந்து இந்த வாரியத்தில் உறுப்பினராக இருக்கீங்க, உங்களோட பொண்ணோ பையனோ, அது பொண்ணாக இருக்கலாம் பையனாக இருக்கலாம், யார் கல்யாணம் பண்ணாலுமே அவங்களுக்கு திருமண உதவித்தொகையாக 20,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பெண் வாரிய உறுப்பினர் முதல் பிரசவத்திற்கு, இப்போ சப்போ உங்க பொண்ணு வந்து பிரெக்னண்ட்டாக இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பிரசவத்துக்கு மட்டும் ஒரு 18,000 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. இரண்டாவது பிரசவத்திற்கும் சேம் இந்த 18,000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு குழந்தை நாள் வந்து ரெண்டாவது குழந்தை நாள் 18,000 ரூபாய் கொடுக்குறாங்க. பெண் வாரிய உறுப்பினர் கருச்சிதைவு, சப்போஸ் ஏதாச்சும் இந்த கருக்கலை ஏதாச்சும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 3000 ரூபாய் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. வாரிய உறுப்பினரின் கண்ணாடி உதவித்தொகை, சப்போஸ் உங்களுக்கு கண்ணில் ப்ராப்ளம் நீங்கள் ஸ்பெக்ஸ் போடுறீங்க அந்த மாதிரினா அதுக்கு ஒரு 500 ரூபாய் அந்த மாதிரி பண்ணுறாங்க. உறுப்பினரின் 60 வயது முதிர்வு காலத்தில் ஓய்வூதியமாக மாதம், இதான் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக இந்த ஒரு ஸ்கீமில் வந்து நீங்கள் சேர்ந்து எந்தவித பணமும் கட்ட போகிறதில்ல. இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு எல்ஐசியோ இல்லை எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் ஐசிஐயோ எந்த ஒரு இதில் நீங்கள் போய் போட்டிங்கனாலும் ஒரு மாதம் ஒரு 100 ரூபாயோ இல்லை 1000 ரூபாயோ 500 ரூபாய் அந்த மாதிரி பே பண்ணணும். வருஷம் வருஷம் அந்த மாதிரி பே பண்ணிட்டே இருக்கணும். அப்போ தான் நீங்கள் 60 வயசுக்கு அப்புறம் ஒரு பென்ஷன் அப்படின்ற வரும். இந்த ஒரு திட்டத்தில் நீங்கள் முதல் முறையாக இணைந்து உங்களோட அடையாள அட்டை, உறுப்பினர் அடையாள அட்டை வாங்க போகிறீங்க. அந்த அட்டை வாங்கினதுலேருந்து 5 வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் நீங்கள் உங்களோட கார்டை ரினீவல் புதுப்பித்தால் மட்டும் போதும், உங்களோட 60 வயதுலேருந்து நீங்கள் இறக்கும் வரை ஒவ்வொரு மாதமும் இப்போதைக்கு, ஆக்சுவலாக இப்போ 2022 இந்த 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக இது 2025 கண்டிப்பான முறையில் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நாளுக்கு நாள் அந்த இப்போ ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா 500 ரூபா 600 ரூபா கொடுத்துருவோம், 1000 ரூபா வரையும் கொடுக்குறாங்க. இன் ஃபியூச்சர் கண்டிப்பாக இந்த ஒரு அமௌண்ட்டு இன்க்ரீஸ் ஆகும். கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு திட்டமாக இருக்கும். கட்டுமான தொழிலாளர்களுக்கும்
கட்டுமான தொழில் மட்டும் இல்லை, நான் கிட்டத்தட்ட ஆல்ரெடி சொன்னேன் ஒரு 32 வகையான தொழிலாளர்கள். கண்டிப்பாக இந்த ஒரு நலவாரியத்தில் நீ ஆல்ரெடி பதிஞ்சிருந்தீங்கன்னா ஒவ்வொரு 5 வருடத்துக்கும் கண்டிப்பாக ரினியூவல் பண்ணி இந்த ஒரு பயன்கள்லாம் பெறுங்க. இல்லை நீங்கள் பதியவே இல்லை சார், புதுசாக தான் பதியணும் அப்படின்னா அதுக்கான வழிவகைகளும் நான் சொல்ல ரெடியாக இருக்கும். அதனால் தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். இது சம்மந்தமான வீடியோக்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை தொடர்ந்து வரும். நம்ம டெக்னிக்கல் வீடியோஸ் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு தான் இருப்போம். பட் இருந்தாலும் இந்த மக்களுக்கு ஒரு சில சேவைகள் செய்யணும் அப்படின்றக்காக சில விஷயங்கள் பண்ண போகிறோம். அது சம்மந்தமான வீடியோக்களும் தொடர்ந்து நம்ம இந்த இதே வேல்செக் சேனலே தொடர்ந்து வரப்போகுது. அதனால் இந்த ஒரு நலவாரியத்தில் இணையிறதுனாலும் சரி, இல்லை நலவாரியத்தில் உங்களுக்கு ஏதாச்சும் பெனிஃபிட்ஸ் வாங்கணும் அப்படின்னாலும் சரி, கண்டிப்பாக நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். அனைத்து வகையான வேலைகளும் செஞ்சு தர்றோம். இது மட்டும் இல்லாமல் அமைப்பு சாரா தொழில், இந்த கட்டுமான தொழிலில் இல்லாமல் வேறு நாங்கள் துறையில் இருக்கோம் அப்படின்னா அது என்னென்ன தொழில் அப்படின்றதையும் கண்டிப்பாக அடுத்த ஒரு வீடியோவில் சொன்னேன். கண்டிப்பாக அடுத்து வாட்ச் பண்ணுங்கள். இது சம்மந்தமான கேள்வி எதுனாலும் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.